Welcome to your favorite channel Indian Kitchen Darpan. IPL time out la saapradhukku or superana dessert. Adodiye peru IPL time out variety custard. Variety custard la china grass ayum custard powder ayum mix panni seiyaporum. 1/4 liter paala or pan la pottu aduppula veinga. Paal kodikira varaikkum nama mattada poi ready pannalam. Or packet china grass la na 1/4 vasi eduthirken. China grass, custard powder, yellow mallige kadaiyilum departmental store layum kedaikum. Custard powder nariya flavor la kedaikudhu. Ungalku endha flavor pidikumo adu vaangikonga. 7.5 gram China grass eduthirken. Scissor eduthu chinna chinna pieces ah China grass cut panikonga. Ippa idu ara tumbler thanniyila pottu vechikonga. Romba mix panna koodadhu. Ena China grass karanjirum. சும்மா தண்ணில போட்டு வெச்சிருங்க அடுத்து ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கலாம் கஸ்டர்டுக்கு கிரீம் மில்க் நல்லா இருக்கு சாதா பாலும் யூஸ் பண்ணலாம் 4 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போடுங்க நான் 2 ஸ்பூன் வெனிலா फ्लेவரும் 2 ஸ்பூன் மேங்கோ फ्लेவரியும் போட்டுக்கேன் உங்களுக்கு எந்த फ्लेவர் பிடிக்குதோ அந்த फ्लेவர் எடுத்துக்கோங்க கஸ்டர்ட் பவுடரை நல்லா mix பண்ணுங்க பாருங்க நல்லா mix ஆயிடுச்சு வாங்க இப்ப பால் கொதிக்குதான்னு பார்க்கலாம் பால் நல்லா கொதிக்குது பாருங்க இந்த பால்ல 1 கப் சக்கரை போடுங்க உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவை அவ்வளவு சக்கரை எக்ஸ்ட்ராவா கூட போட்டுக்கோங்க சக்கரை mix பண்ணிக்கலாம் அடுத்து நாம தண்ணில போட்டு வச்ச சைனா கிராஸ் இதல சேக்கறோம் ஒருமுறை கலந்து விடுங்க அடுத்து mix பண்ணி வச்சிருக்கிற கஸ்டர்ட் இதல சேர்த்துக்கலாம் கட்டியாகாத மாதிரி நல்லா கலந்திட்டே இருங்க இது 2 நிமிஷம் தான் கொதிக்க வைக்கணும் ஏன்னா 2 நிமிஷத்திலேயே தேவையான திக்னஸ் வந்துரும் தேவையான திக்னஸ் வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது 2 மணி நேரம் ஆற விடுங்க ஆறனதுக்கு அப்புறம் இன்னும் திக்காயிடும் கஸ்டர்ட் ஸ்மூத்தா இருக்கு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வெச்சிருங்க கஸ்டர்ட் கூலிங்க சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அடுத்து இதல ட்ரை ஃப்ரூட்ஸ் போட போறோம் உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அது போடுங்க பாதாம் பிஸ்தா முந்திரி மெலன் சீட்ஸ் இப்படி எது வேணாலும் போடலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் சின்ன சின்னதா நறுக்கி போடுங்க இதோட நான் பேரிஸ் பழத்தையும் ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கேன் பார்த்தாலே சாப்பிடணும்னு ஆசை வருது நம்மளோட யம்மி வெரைட்டி கஸ்டர்ட் ரெடி ஐபிஎல் மேட்ச் பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம் இது நீங்க 10 நாள் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜ்ல வெச்சு சாப்பிடலாம் இதல நீங்க டியூட்டி ஃப்ரூட்டி ட்ரை ஃபிக்ஸ் ஐஸ்கிரீம் எல்லாம் கூட mix பண்ணி சாப்பிடலாம் உங்ககிட்ட சாக்கோ சிப்ஸ் இருந்தா அது கூட போட்டுக்கோங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க